நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொன்னியின் செல்வன், பார்த்திபன் கனவு, சிவகாமியின் சபதம் போன்ற புகழ்பெற்ற நாவல்களை எழுதிய கல்கி அவர்களால் எழுதப்பட்ட மோகினி தீவு என்ற நாவலை தான் கதை வடிவில் இங்கே பார்க்க போகிறோம். இது மூன்றாவது பாகம். முதல் இரண்டு பாகங்களை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துட்டு இதை பாருங்கள். இது கல்கியின் மோகினி தீவு கடைசி பாகம். இளவரசி புவனமோகினி கிட்ட முத்திரை மோதிரத்தை வாங்கின மதிவாணன் அன்னைக்கு இரவே உத்தம சோழனை பார்க்க சிறைச்சாலைக்கு கிளம்புறான். இதுக்கு இடையூறாக இருக்கக்கூடியது ஒற்றன் தினகரன் மட்டும்தான். அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே ஒரு திட்டமும் தயார் பண்ணுறான். சிற்பக்கூடத்தை விட்டு மதிவாணன் வெளியே கிளம்பும்போது அந்த இடத்த நோட்டமிட்டுக்கிட்டு இருக்க ஒற்றன் தினகரனை பார்க்குறான். தினகரன்ட்ட, ஐயா, இந்த நாட்டில் சிறைச்சாலை எங்கே இருக்கு? அதுவும் சோழ நாட்டு மன்னன் உத்தம சோழன் சிறைப்பட்டிருக்க சிறைச்சாலை எங்கே இருக்குன்னு மதிவாணன் கேட்க தினகரன் அதிர்ச்சியாகி, இவன் யார் இதெல்லாம் கேட்குறான், என்ன சூழ்ச்சி செய்ய போகிறானோன்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு எதையும் வெளியே காட்டிக்காம மதிவாணனை பார்த்து, தம்பி, நீ யார்? பாண்டிய நாட்டுக்கார மாதிரி தெரியலையே. உனக்கு எதுக்கு உத்தம சோழனை பார்க்கணும்? அவரை பார்க்கறது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லையேன்னு சந்தேகத்தில் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறான். இதுக்கு மதிவாணனும், ஆமாம் ஐயா, நான் பாண்டிய நாடு கிடையாது, இந்த நாட்டுக்கு புதியவன், சோழ நாட்டிலிருந்து வர்றேன், தேவேந்திர சிற்பிக்கிட்ட சிற்ப மாணவனாக இருக்கேன், செப்பு சிலை வாக்குற ஒரு வித்தையை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உத்தம சோழனை சந்திக்க போகிறேன். பாண்டிய இளவரசியும் பெரிய மனசு வச்சு அரசாங்கத்தோட முத்திரை மோதிரத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் இன்னைக்கு இரவே உத்தம சோழனை பார்த்து வித்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு முத்திரை மோதிரத்தை ராணிக்கிட்ட திருப்பி கொடுக்கணும். உங்களுக்கு வேலை ஒன்றும் இல்லைன்னா என்னோட வாங்க, கொஞ்சம் எனக்கு வழிகாட்டுங்கன்னு மதிவாணன் சொல்லி முடிக்கும்போது ஒற்றன் தினகரனுக்கு இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்க விஷயம் புரியுது. இவனை தனியாக விடக்கூடாது, இவன் கூடவே சென்று உண்மையை முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி, தம்பி, நானும் உன் கூடவே வர்றேன், உத்தம சோழன் இருக்க சிறைச்சாலை திருப்பரங்குன்றத்தில் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய சிறை காவலர்களையும் எனக்கு தெரியும்னு தினகரன் சொல்கிறான். அவ்வளவு தூரம் நடந்து போக ரொம்ப நேரம் ஆகுமே, குதிரை இருந்தால் நல்லா இருக்குமேன்னு மதிவாணன் சொல்ல ஒற்றனும் அவனோட அதிகாரத்தை பயன்படுத்தி சில நிமிடங்களில் ரெண்டு குதிரையோடு வர்றான். எல்லாமே மதிவாணனோட திட்டப்படி சரியாக நடந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் குதிரையில் ஏறி திருப்பரங்குன்றம் சிறைச்சாலையை நோக்கி போகிறாங்க. சிறை காவலர்களுக்கு ஒற்றன் தினகரனை நல்லாவே தெரியும். மதிவாணனை சிறை காவலர்கள் தடுக்கும்போது முத்திரை மோதிரத்தை காட்டுறான். சிறை காவலர்கள் எல்லாரும் வழி விட்டு ஒதுங்கி நிற்கிறாங்க. தினகரன் மனசில் அடுத்ததாக இவங்க திட்டம் என்னவா இருக்கும், இவங்க என்ன பேசிக்க போகிறாங்கன்னு யோசித்தபடியே மதிவாணன் கூட உத்தம சோழன் இருக்கும் சிறை கதவுகளுக்கு பக்கத்தில் போகிறாங்க. பல நாட்களுக்கு பிறகு இளவரசன் சுகுமாரன் தந்தையை பார்க்குறான். அவர் இருக்க நிலைமையை பார்த்து கண்களில் நீர் கசியுது. ஆனால் வருத்தப்பட சரியான நேரம் இது இல்லைன்னு நினச்சிக்கிட்டு அந்த சிறை கதவுகளை உட்புறமாக சாத்துறான். கதவை சாத்தின அடுத்த நொடி தினகரன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் மேலே பாஞ்சு அவனை அடித்து கீழே சாக்கிறான். தான் கொண்டு வந்திருந்த உளி சுத்தியல் இதோட உதவி கொண்டு உத்தம சோழனோட கை கால்களில் பூட்டப்பட்டிருந்த சங்கிலியை கலட்டி தினகரன் மீது பூட்டுறான். தினகரனோட ஆடைகளை கலட்டி உத்தம சோழனை அணிய வைக்கிறான். இது எல்லாமே சில நிமிடங்களில் நடந்ததும் சிறைச்சாலையை விட்டு வெளியில் வர்றாங்க. சிறை காவலர்களும் இரவு வெளிச்சம் சரியாக இல்லாத காரணத்தினால வர்றது அந்த சிற்பியும் ஒற்றன் தினகரனும்னு நினச்சிக்கிறாங்க. சிறையை விட்டு வெளியே வந்த அடுத்த நிமிஷம் சுகுமாரனும் உத்தம சோழனும் ரெண்டு குதிரையில் ஏறி தஞ்சாவூரை நோக்கி போகிறாங்க. போகிற வழியில் வழிமறிக்கப்பட்ட இடத்துல எல்லாம் முத்திரை மோதிரத்தை காட்டுறாங்க. காவல் வீரர்களும் வழிவிட தஞ்சாவூரை நோக்கி தடை இல்லாமல் குதிரை போய்கிட்டே இருக்கு. சுகுமாரன் மனசில் தன்னை நம்பிய புவனமோகினியை ஏமாற்றி விட்டோமே, இனி எப்படி அவளை சமாதானம் செய்ய போகிறோன்ற எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு. இதே நேரத்தில் பாண்டிய அரண்மனையில் இருக்க புவனமோகினிக்கு முத்திரை மோதிரத்தை மதிவாணன் நம்பி கொடுத்தது சரியா தவறான்ற குழப்பமும் வருது. அதனால் அந்த நடு இரவில் ரதத்தை தானே ஓட்டிக்கிட்டு சிறைச்சாலைக்கு போகிறாங்க. சிறை காவலர்கள்ட்ட உத்தம சோழனை தேடி யாரும் இங்கே வந்தாங்களான்னு இளவரசி புவனமோகினி கேட்க, ஒற்றன் தினகரனோடு சிற்பின்னு சொல்லிக்கிட்டு ஒரு இளைஞன் முத்திரை மோதிரத்தோடு வந்து ரெண்டு பேரும் உத்தம சோழனை பார்த்துட்டு இப்போதான் கிளம்பி போகிறாங்கன்னு காவலர்கள் சொல்கிறாங்க. உத்தம சோழனை பார்க்க வேண்டிய எண்ணம் ரொம்ப நாட்களாகவே புவனமோகினிக்கு இருந்த காரணத்தினால
ஒரு முறை அவரை பார்த்துவிட்டு வரலான்னு சிறை காவலர்கள்ட்ட அவரோட சிறை எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. காவலர்கள் அந்த அறைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. உத்தமச்சோழன் இருந்த அறையில் இப்போ சங்கிலி கம்பிகளால் கட்டி கிடக்கிறது ஒற்றன் தினகரன். இளவரசி புவனமோகினி அதிர்ச்சியில் பார்க்க தினகரனும் நடந்த எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறான். தன்னை மதிவாணன் என்ற பெயரில் ஏமாற்றி உத்தமச்சோழனை சிறையிலிருந்து அழைச்சிட்டு போனது சோழ இளவரசன் சுகுமாரன் அப்படின்னு தெரியும் பொழுது தான் எவ்வளவு பெரிய தவறை பண்ணிவிட்டோம் அப்படின்றத புவனமோகினி உணர்றாங்க. அவளோட மனசில் தன்னை சுகுமாரன் ஏமாற்றி விட்டான் என்ற கோபமும், அதே நேரத்தில் சிறையிலிருந்து தப்பிச்ச உத்தம சோழனும் சுகுமாரனும் பத்திரமாக தஞ்சாவூருக்கு போயிடணுன்ற எண்ணமும் மாறி மாறி வந்து போகுது. உத்தம சோழன் தப்பிவிட்ட செய்தி குடகு நாட்டுக்கு போருக்கு சென்ற பராக்கிரம பாண்டியருக்கு தெரிஞ்சதும் மதுரைக்கு திரும்பி வர்றாரு. சோழன் தப்பிச்சதுக்கு காரணம் தன் மகள் புவனமோகினி செய்த தவறுன்னு தெரிஞ்சதும் கோபத்தை மகள் மீது காட்ட முடியாமல் தேவேந்திர சிற்பி மீது காட்டுறாரு. இதை கேள்விப்பட்ட புவனமோகினி, சிற்பி மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லா தப்பும் என் மேலே தான், தண்டனையை எனக்கு கொடுங்கன்னு பராக்கிரம பாண்டியன்ட்ட சொல்கிற அந்த நேரத்தில் இளவரசன் சுகுமாரன் தலைமையில் சோழர்கள் போர் தொடுத்து பாண்டிய நாட்டை நோக்கி வர்றாங்கன்ற செய்தி வருது. குடகு போரில் நிறைய காயங்கள் பெற்றிருந்த பராக்கிரம பாண்டியருக்கு இந்த செய்தி இன்னும் நிறைய வேதனையை உண்டாக்குது. இருந்தாலும் சோழர்களை எதிர்த்து போர் செய்ய ஆயத்தமாகிறாரு. இதை பார்த்த புவனமோகினி தன் தந்தைக்கிட்ட, நான் செய்த தவறை நானே சரி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நீங்கள் அரண்மனையிலிருந்து உடல்நலனை பார்த்துக்கங்க, நான் என்னோட தலைமையில் போர்படையை வழி நடத்துகிறேன், சோழர்களை தோற்கடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சந்தோஷப்பட்ட பராக்கிரம பாண்டியரும் தன்னுடைய மகளோட வீரத்தை நினச்சி பெருமையோடு போருக்கு அனுப்பி வைக்கிறாரு. போர் ஆரம்பமாகுது. சுகுமாரன் தலைமையில் சோழ வீரர்களும் புவனமோகினியோட தலைமையில் பாண்டிய வீரர்களும் போர்க்களத்தில் எதிரெதிரே நிற்கிறாங்க. புவனமோகினி போருக்கு வருவான்னு சுகுமாரன் கொஞ்சமும் நினச்சி பார்க்கல. இளவரசி தலைமையேற்று வந்திருக்க விஷயம் தெரிஞ்சதும் சுகுமாரன் வீரர்களுக்கு முன் நின்று வழி நடத்தாமல் அவளை நேருக்கு நேர் பார்க்க மனம் வெக்கப்பட்டு வீரர்களுக்கு நடுவில் நின்று போர் புரிகிறான். முதல் முறையாக போர் முனையில் இருக்க புவனமோகினி அனுபவம் வாய்ந்த வீரனை போல சிறப்பான முறையில் போர் புரிகிறாங்க. முதல் நாள் போர் முடிவில் பாண்டிய படைகள் சோழர்களோட படைகளை அடித்து நொறுக்குது. சோழர்களோட முதல் நாள் தோல்விக்கு காரணம் சுகுமாரன் வீரர்களோட முன்னின்று வழி நடத்தாதது தான். இதை கேள்விப்பட்ட உத்தம சோழன் இளவரசன் சுகுமாரனை கூப்பிட்டு, எதுக்காக ஒரு பெண்ணுக்கு பயந்து இப்படி பின்னால் சென்று ஒளிஞ்சிக்கிற, நீயே ஒளிஞ்சிக்கிட்ட அப்படின்னா மற்ற வீரர்கள் எப்படி போர் செய்வாங்க, என்னை இப்படி அசிங்கப்படுத்தவா பாண்டியனோட சிறையிலிருந்து மீட்டிங்க கொண்டு வந்த, இதுக்கு அந்த சிறையிலேயே நான் இறந்து போயிருக்கலான்னு சொல்ல, சுகுமாரனும் போரோட முக்கியத்துவத்தை உணர்ந்து வீரர்களை உற்சாகப்படுத்தி வீரர்களுக்கு முன்னால் நின்று இரண்டாம் நாள் போர் செய்கிறான். முதல் நாள் இருந்த உற்சாகம் பாண்டிய வீரர்களுக்கு இரண்டாம் நாள் இல்லை. அந்த போரில் புவனமோகினியும் கலந்துகளை. பாண்டிய வீரர்களோட உற்சாகமின்மைக்கு காரணம் பராக்கிரம பாண்டியர் இறந்து விட்டதாக வந்த செய்தி தான். அவருக்கு உடல்நிலை சரியில்லாத செய்தி கேள்விப்பட்ட புவனமோகினி உடனே கிளம்பி அரண்மனைக்கு போகிறாங்க. இறக்கும் நிலையில் இருக்க தந்தையை பார்க்குறாங்க. அவர் இறக்கும்போது கடைசியாக சில வார்த்தைகளை புவனமோகினி கிட்ட சொல்கிறாரு. என் அன்பு மகளே, நீ எவ்வளவு வீரத்தோடு போரிட்டாயின்னு மற்ற வீரர்கள் சொல்ல கேள்விப்பட்டேன். எனக்கு இதைவிட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. நான் இறந்து விட்ட செய்தி கேள்விப்பட்டா சோழர்கள் தொடர்ந்து போர் புரிய மாட்டாங்க, அவங்களோட சமாதானத்துக்கு சம்மதம் சொல்லிடு, உனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒருவனை திருமணம் செஞ்சுக்கோ, இப்படி சொல்லி முடிக்கும்போது பாண்டியரோட உயிர் பிரியுது. புவனமோகினி அழுது புலம்புறாங்க. செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களை செஞ்சுட்டு மூன்றாம் நாள் போருக்கு முன்னின்று சண்டையிடுறாங்க. மனசுக்கு பிடிச்சவனை திருமணம் செஞ்சுக்கோன்னு இறக்கும் நேரத்தில் தந்தை சொன்னதையும், தன்னுடைய மனசுக்கு பிடிச்சவன் சிற்பி மதிவாணன் தானே, அவன் சிற்பியாகவே இருந்திருக்க கூடாதா, ஏன் அவன் இளவரசன் சுகுமாரனா என்னிட்ட நாடகம் ஆடி ஏமாற்றணும் என்ற விரக்தியில் துணிச்சலோடு நெருப்பை போல போர் புரிகிறாங்க. சுகுமாரன் மனசில் புவனமோகினிக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாதுன்ற எண்ணத்தில் அவளை சுற்றி வளைச்சு கைது செய்கிறான். சிறையில் புவனமோகினி. இனி என்ன செய்வது என்ற யோசனையில் இளவரசன் சுகுமாரன். தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை பாண்டியன் மகள் மூலமாக தீர்த்து கொள்ளணுன்ற எண்ணத்தில் உத்தம சோழன். இறுதியாக இளவரசன் சுகுமாரன் ஒரு பணிப்பெண்ணை கூப்பிட்டு தன்னுடைய முத்திரை மோதிரத்தை அவள்கிட்ட கொடுத்து, சிறையில் உள்ள புவனமோகினி கிட்ட இதை கொடுங்க, அவளை சிறையிலிருந்து தப்பிச்சு போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு
புவனமோகினி என்ன பதில் சொல்ல போறான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானும் பின்தொடர்ந்து போறான். அந்த பணிப்பெண்ணும் சிறையில் இருந்த புவனமோகினியை பார்த்து சுகுமாரன் சொன்ன எல்லா விஷயங்களையும் சொல்லி முத்திரை மோதிரத்தை கையில் கொடுக்குறாங்க. புவனமோகினிக்கு தன்னிடம் மோதிரத்தை ஏமாற்றி வாங்கிக்கிட்டு இளவரசன் சுகுமாரன் செய்த துரோகம் ஞாபகம் வருது. இதனால் அந்த பெண்ணுக்கிட்டேயே மோதிரத்தை திரும்பி கொடுத்துட்டு அந்த வஞ்சகனை போல ஒரு ஏமாற்று வேலையை செஞ்சு நான் இங்கிருந்து தப்பிச்சு உயிர் வாழ விருப்பப்படலை, இதை அவர்கிட்டயே சொல்லிடுங்கன்னு கோபத்தில் சொல்ல அடுத்த நிமிஷம் இதை மறைவான இடத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்த சுகுமாரன், பெண்ணை இந்த வஞ்சக ராஜகுமாரனை தான் நீ ஒரு சமயம் காதலிச்ச, அந்த காதல் மேல் ஆணையாக சொல்கிறேன், இந்த முத்திரை மோதிரத்தை பயன்படுத்தி இங்கிருந்து தப்பிச்சு செல், எல்லாம் சரியான பின்பு நடப்பதை பார்த்துக்கலான்னு சொல்லியும் நான் காதலிச்சது ராஜகுமாரன் அல்ல, தேவேந்திர சிற்பியின் சிற்பக்கூடத்தில் இருந்த மதிவாணன் என்ற சிற்பியன்னு புவனமோகினி சொல்ல, நான் ஒரு ராஜகுமாரனை இல்லாமல் ஒரு ஏழை சிற்பியாக இருந்தா நான் செஞ்ச குற்றங்களை மறந்து மன்னிச்சு என்னை திருமணம் செஞ்சு கொள்வாயான்னு சுகுமாரன் கேட்க, இதெல்லாம் நடந்தா பார்க்கலாம், எவனும் தனக்கு கிடைக்கக்கூடிய ராஜ்யத்தை விட்டுட்டு வரமாட்டான்னு ஏளனமாக புவனமோகினி சொல்லி சிரிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அடுத்ததாக என்ன செய்யணும்னு யோசித்தபடியே இளவரசன் சுகுமாரன் தந்தை உத்தம சோழனை பார்க்க போகிறான். தான் புவனமோகினியை காதலிக்கிறதையும் தன்னுடைய இளவரச பதவியை தன்னுடைய தம்பி ஆதித்யனுக்கு கொடுக்கும்படியும் அதுக்கு பதிலாக தனக்கு புவனமோகினியை திருமணம் செய்து வைக்கும்படியும் பணிவோடு கேட்டுக்கிறான். இதை கேள்விப்பட்ட உத்தம சோழன் எவ்வளவோ மறுத்தும் தனக்கு திருமணம் நடக்கிற அந்த சூழ்நிலையில் சோழகுல பெருமைக்கு எந்த கலங்கமும் ஏற்படாமல் கப்பல் ஏறி கடல் கடந்து போயிட்டுறோன்னு தீர்க்கமாக ஒரு முடிவை சொல்கிறான் சுகுமாரன். அவனை இனி மாற்றவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட உத்தம சோழனும் 3 கப்பல்கள் நிறைய போர் கருவிகளையும் படை வீரர்களையும் தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கிட்டு போக அனுமதியும் கொடுக்குறாரு. இறுதியாக சுகுமாரனும் புவனமோகினியும் உத்தம சோழன்ட்ட ஆசி வாங்கிட்டு 3 கப்பல்கள் நிறைய தேவையான பொருட்களையும் சிற்ப வேலைக்கு தேவையான கல்லூலிகள், சுத்திகள், சிற்பக்கலை வல்லுநர்கள், வீரர்கள் இவர்கள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு சோழ நாட்டிலிருந்து கிளம்புறாங்க. கப்பல் சிறிது நேரம் போனதும் கப்பலில் உள்ள போர்க்கருவிகள் எல்லாவற்றையும் நடுக்கடலில் போடும்படி சுகுமாரன் உத்தரவிடுறான். அதுக்கப்புறம் அந்த அழகான தீவை அவங்க பார்க்குறாங்க. அந்த தீவில் வந்து இறங்குறாங்க. இப்படி தான் நாங்கள் 700 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே வந்து இறங்கணும்னு அந்த அழகான வாலிபன் பாஸ்கர கவிராயத்தை சொல்லி முடிக்கிறான். வந்து இறங்கணும்னு அவன் சொன்னதும், அப்படின்னா நீங்கள் தான் இளவரசன் சுகுமாரனா, இவர் தான் புவனமோகினியான்னு பாஸ்கர கவிராயர் கேட்க, அந்த வாலிபனும் விடிய விடிய கதை கேட்டு விடிஞ்சதும் சீதைக்கு ராம என்ன உறவுன்னு கேட்ட கதையாலாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே காற்றோடு காத்தா மறைஞ்சு போயிடுறாங்க. கவிராயரும் மயங்கி விழுறாரு. சூரிய ஒளி கண்ணில் பட கப்பல் புறப்படும் சத்தம் கேட்டு காலையில் எழுந்த கவிராயருக்கு இதெல்லாம் கனவா உண்மையா இரவு என்ன நடந்துச்சுக்குன்னு யோசிச்சுக்கிட்டே கப்பலை பிடிச்சு தமிழ்நாடு வந்து சேர்றாரு. இதோட கதையும் முடியுது. கல்கியின் கதைகளை அவரோட வார்த்தைகளில் படிக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 பாகங்களையும் முழுசாக பார்த்தவங்க கதை எப்படி இருந்துச்சுன்னு சுகுமாரன் புவனமோகினியோட காதல் பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.